ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹாவ் ஏ குட் டே. இப்போ சிபிஎஸ்இ ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் சிக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸசைஸ் 6.1 தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸிங் யூனிஃபார்ம்லி அட் த ரேட் ஆஃப் 3 cm/s. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸு யூனிஃபார்மாக ஒரு செகண்டுக்கு 3 cm ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸு யூனிஃபார்மாக ஒரு செகண்டுக்கு 3 cm ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அப்போ ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் டிஆர் பை டிடி அப்படி சொல்லிக்கலாமா, செகண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து செகண்டில் செகண்டை பொறுத்து வந்து என்ன ஆகுது, எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் 3 cm இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைமை பொறுத்து வேறி ஆகுது, சர்க்கிளோட ரேடியஸ் வந்து டைமை பொறுத்து வேறி ஆகுது. அப்போ அது நம்ம டிஆர் பை டிடி அப்படின்னு சொல்லிக்கலாம். டிஆர் பை டிடி வந்து 3 cm/s கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸிங் வென் த ரேடியஸ் இஸ் 10 cm. ரேடியஸ் 10 cm இருக்கிறப்ப சர்க்கிளோட ஏரியாவில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரேடியஸ் 10 cm இருக்கிறப்ப சர்க்கிளோட ஏரியா நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யுங்கன்னா, ரெண்டு பக்கமும் டிஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ டிஏ பை டிடி ஏரியாவில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஈக்குவல் டு பை இன்ட்டு 2R அப்படின்னு கிடைக்கும். பை இன்ட்டு 2R, அப்புறம் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு டிஆர் பை டிடி, இதை மறந்துடக்கூடாது. சொல்ல போகிறீங்களா, டி அப்படிங்கிற இப்போ இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா, ஏயும் ஆரும் தான் வேரியபிளுங்க. ஓகேங்களா, ஏ வந்து ஆர் டிபெண்ட் பண்ணிருக்க வேரியபிள். இந்த ரெண்டையுமே சம்மந்தம் இல்லாத டிஆரை நான் டிவைட் பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ரெண்டையுமே டிஆரில் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப இந்த ஏயும் டிஆரில் டிஃப்ரென்ஷியேட் ஆகணும், இந்த ஆர் ஒரு தடவை தனியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகணும். அப்போ டிஆர் பை டிடி கண்டிப்பாக வரீங்க. ஓகேங்களா, அப்போ பை இன்ட்டு 2R இன்ட்டு டிஆர் பை டிடி. இப்போ 2π வச்சுக்கலாம், ஆருக்கு பதிலாக அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆருக்கு பதிலாக 10, டிஆர் பை டிடியோட வேல்யூ 3. அப்போ டோட்டலாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ பை டிடி த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 10 × 3 = 30 × 2 = 60, 60π cm²/s. அப்போது ஒரு செகண்டுக்கு 60π cm² அளவுக்கு ஏரியாவில் வந்து சேஞ்ச் இருக்கும், ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.